வணக்கம். இன்னைக்கு கல்பனா முருகதாஸ் உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற தலைப்பு பெண்களுக்கு நீர்கட்டி வருவதற்கான காரணங்கள். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இளம் பெண்களுக்கு கர்ப்பப்பையில நீர்கட்டிகள் வர்றது அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். பெண்களுக்கு மாசா மாசம் நிறைய கருமுட்டைகள் சினப்பையில இருந்து உருவாகும். அதுல முழு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு முட்டை உடைஞ்சு ஒவ்வொரு மாசமும் வெளிவரும். கருமுட்டை குறிப்பிட்ட நாள்ல முழுமையான வளர்ச்சி அடைய இன்சுலின் சுரப்பு சீராக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் முழு வளர்ச்சி அடையாத கருமுட்டைகள் நீர்கட்டிகளாக தங்கி அங்கே இருக்கு. இதனால சீரற்ற மாதவிடாய் வந்து அவங்களுக்கு ஏற்படுது. ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் ஆண் உடம்புலையும் சுரக்கும், பெண் உடம்புலையும் சுரக்கும். வழக்கத்தை விட இந்த ஹார்மோன் சுரப்பு அதிகமாக இருந்தால் கருமுட்டைகள் முழுமையாக வந்து வளர்ச்சி அடையிறத தடுக்கும். கருமுட்டை உடஞ்சி வெளியில் வர்றதும் ஒரு சிக்கல் ஏற்படும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள் நிகழ்வதற்கு காரணம் என்னன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதாவது வேலையே செய்யாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கிறது, இதனால் கொழுப்பு அதிகமாகிறது, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. அதனால் உடல் உழைப்பும் இருக்கணும், ஆரோக்கியமான உணவு முறை, இந்த ரெண்டு விஷயமுமே வந்து நம்மளுக்கு அவசியமான ஒன்றுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.